நாடாளுமன்ற மக்களவைக்கான 5வது கட்ட தேர்தல் நடைபெறும் 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள மக்களவைத் தேர்தலில் 4 கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது. 5ஆம் கட்டமாக இன்று உத்தரப்பிரதேசம், மராட்டியம், மேற்குவங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் ஆயுதம் ஏந்திய துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு முழுவதும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் காலை முதலே வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவருமான மாயாவதி வாக்களித்தார். मतदाताओं से जोर अपील करती हूँ कि वो भी अपना वोट डालने जरूर अपने अपने पोलिंग बूथ पर जाएं। हालांकि मैं जब भी जिस भी चरण में वोटिंग होता है तो मैं हमेशा यही अनुरोध करती हूँ कि जलपान आदि आप बाद में करें, पहले अपना वोट डालने के लिए जरूर जाएं। तो यही मेरी दरखास्त है, अपील है। லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் தனது தாயாருடன் பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மும்பை வடக்கு மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளரும் ஒன்றிய அமைச்சருமான பியூஷ் கோயல் மும்பையில் வாக்கை பதிவு செய்தார். தொழிலதிபர் அனில் அம்பானி, ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் ஆகியோர் மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தனர். அக்ஷய்குமார், ஜான்வி கபூர், சானியா மல்கோத்ரா, ஃபரான் அக்தர், இயக்குனர் ஜோயா அக்தர் உள்ளிட்ட பாலிவுட் திரைப்பிரபலங்கள் மும்பையின் பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களில் வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆற்றினர். मुझे लगता है इस वक्त बहुत ज्यादा निकलेंगे. आज सुबह देखिए, सुबह के 7 बजे मैं यहाँ पहुँच गया था. सुबह 7 बजे पोलिंग बूथ खुल गया था. करीबन 500-600 लोग अंदर मैंने खुद देखे हैं, तो अच्छा ही होगा इस वक्त. பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஜக்தி என்ற இடத்தில் மீள்குடியமர்த்தப்பட்ட பண்டிட்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக பிரத்யேக வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக வாக்குச்சாவடிகளை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். காஷ்மீரின் பந்திப்போரா பகுதியில் உள்ள நவ்காம் வாக்குச்சாவடியில் மக்கள் அதிக அளவில் திரண்டு வாக்களித்து வருகின்றனர். ये उम्मीद करूंगा कि लोग अपने वोट का इस्तेमाल करें. जमहूरियत में सबसे बड़ी चीज जो है वो लोगों की आवाज है, और आवाज बुलंद करने का तरीका वोट है. तो मेरी बारामूला लोकसभा निशस्त के वोटरों से यही अपील होगी कि वो बढ़ चढ़ के इस इलेक्शन में हिस्सा लें और अपने वोट का इस्तेमाल करें. இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் ராகுல் காந்தி, லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமேதியில் ஸ்மிருதி இரானி, அவரை எதிர்த்து காங்கிரசின் கே.எல். சர்மா, கைசர்கஞ்ச் தொகுதியில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிக்கிய பிரஜ்பூஷனின் மகன் கரண் பூஷன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். 5ஆம் கட்ட தேர்தலுடன் மராட்டிய மாநிலத்தின் 48 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிவுக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கும் தற்போது தேர்தல் நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 147 சட்டமன்ற தொகுதிகளில் முதல் கட்டமாக 28 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று 35 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கண்டே சட்டமன்ற தொகுதிக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா களமிறக்கப்பட்டிருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.